டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். புத்தம் புதிய ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி மூலமாக இன்று மலர்ந்திருக்கிறது 16 ஜனவரி மாதம் 2022 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பொழுதாக அமைந்திருக்கிறது. இன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த பொழுது அனைவருடைய வாழ்விலும் சுபீட்சம் நிறைந்த ஒரு ரம்யமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்று திருமண நாட்கள், அதேபோல பிறந்த நாட்கள், சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் டான் தமிழொலி சார்பாக இனிமையான வாழ்த்துக்களை இந்த நேரம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். எப்பொழுதுமே குடும்பங்களில் பிரச்சனைகள் என்பது அதிகமாக வருவதற்கு மிக பிரதான காரணம், இது குடும்பத்தில் மட்டுமல்ல வெளியே உலகையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பிரச்சனைகள் உருவாகுவதற்கான பிரதான காரணம் என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் முகங்களை நம்புவதில்லை, முகங்களில் இருக்கக்கூடிய முகமூடிகளை நம்புகிறார்கள். அதனால் தான் இந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் தோற்றுவிக்கப்படுகிறது என்றே சொல்லப்படுகிறது. ஆகவே உண்மையில் மனிதன் மனிதனாக இருக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுவார்கள். நல்ல எண்ணங்களை எங்களுடைய இதயங்களில் விதைப்போம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்ற இனிமையான வாழ்த்துக்களை இந்த வேளையில் உங்களுக்காக வழங்கியிருந்தது நெஸ்டமால். இன்றும் வையாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன கூறப்போகிறது என்பதை பார்க்கலாம். ஈழநாடு, வலம்புரி, உதயன், தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் எங்களுடைய கைவசம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் இங்கே முதன்மை செய்தி என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்திய பிரதமருக்கான ஆவணம் செவ்வாயன்று கையளிக்கப்படும், தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளையும் சந்திக்கிறார் இந்திய தூதுவர் பாக்லே என்கிறவாறான செய்தி இங்கே முதன்மை பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வலம்புரியை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தியானது இங்கே முதன்மை செய்தியாக வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கோடிடக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உதயன் பத்திரிகையானது கூறுகிறது, தமிழர் விவகாரம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் பெசில் ஜெய்சங்கர் பேச்சு என்கிறவாறான செய்தியை நாங்கள் இங்கே முதன்மை செய்தியாக வலம்புரி பக்கத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க சர்வதேச அழுத்தம் தேவை, கூட்டாக இணைந்து வலியுறுத்த தயாராகும் தமிழ் கட்சிகள் என்கிறவாறான செய்தியானது இங்கே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறுபட்ட செய்திகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம். அது குறிப்பாக பொருளாதாரம் வளர்ச்சி சம்பந்தமாக கனடா அடுத்தியும் இருக்கக்கூடிய கருத்துக்கள், கோவிட் நிலவரங்கள், இந்திய பிரதமருக்கான ஆவணம் தொடர்பான விடயங்கள், ஆகவே இப்போது பொருளாதார நிலைமை தொடர்பாக சிங்கள மக்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது முதன்மை செய்திகளையும் விரிவான செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஈழநாடு தந்திருக்கக்கூடிய முதன்மை செய்தி என்ன கூறுகிறது என்பதை பார்க்கும் பொழுது, 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமரை வலியுறுத்தும் ஆவணம் எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயிடம் கையளிக்கப்பட உள்ளது என்கிறவாறாகவே இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அன்றைய தினம் மாலை 5 ஆவணத்தில் கையொப்பமிட்டுள்ள கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறும் என்று டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற ஈழநாடு பத்திரிகையானது இந்த செய்தியை இங்கே முதன்மை செய்தியாக வழங்க இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த கடிதமானது கையளிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்லாமல் சந்திப்பும் இடம்பெற இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த கடிதத்தை கடந்த வாரம் கையளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொழுதும் இந்திய தூதுவர் புதுடெல்லி சென்றிருந்தமையால் அது பிற்போடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் நாடு திரும்பியுள்ளதால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆவணம் கையளிக்கப்பட இருக்கிறது. 13 திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துதல், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள இந்த ஆவணத்தில் கையொப்பமிடுவது தொடர்பில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக நாங்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்த செய்திகளில் அறியக்கூடிய ஒரு விதமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்
இதுவரை இறுதி வரை பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பன இதில் கையொப்ப விடவில்லை. எனினும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய ஆவணத்தை அடுத்த கட்டமாக தயாரிக்க உள்ளதாகவும் அந்த கட்சிகள் இணைந்து கொள்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்திய பிரதமருக்கான ஆவணம் செவ்வாய்க்கிழமை என்று கையளிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இது ஈழநாடு வழங்கியிருக்கக்கூடிய முதன்மை செய்தியாக இருக்கும் பொழுது அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், இலங்கையின் நம்பிக்கை மிக்க பங்காளியாக இந்தியா இருக்கும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படக்கூடியிருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் இங்கே பிரசுரமாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இலங்கையின் உறுதியான மற்றும் நம்பகமான பங்காளியாக இந்தியா எப்பொழுதும் இருக்கும் என்பதை மீள உறுதிப்படுத்துவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் என்று ஈழநாடு கூறுகிறது. இலங்கை நிதியமைச்சர் பிசல் ராஜபக்சே மற்றும் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்திய வெளிவிகார அமைச்சர் இதன் பொழுது அதாவது இந்தியாவினுடைய உறுதிப்பட தன்மைகள் குறித்து அவர் எடுத்து எம்பியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் பார்க்கலாம். இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்று பார்க்கும் பொழுது, இலங்கையின் உறுதியான மற்றும் நம்பகமான பங்காளியாக இந்தியா எப்பொழுதும் இருக்கும் என்பதை மீள உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பது தொடர்பில் இதன்போது வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருப்பதாக இந்த செய்தியானது இங்கே தெளிவுபடுத்துகிறது. இந்த முக்கியமான தருணத்தில் இலங்கைக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஏனைய உலக நாடுகளினுடைய முயற்சிகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவிட்டிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். ஆகவே இலங்கையினுடைய நம்பிக்கை மிக்க பங்காளியாக நிச்சயமாக இந்தியா இருக்கும் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இப்போது பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், எதிர்வரக்கூடிய 3 வருடங்களுக்குள் சகல வாக்குறுதிகளும் நிறைவேறும், என்னை நம்புங்கள் என்று ஜனாதிபதி கூறியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை கூட நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இந்த 3 வருடங்களில் அனைத்து விடயங்களுமே இங்கே நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறது. அதற்கான வாக்குறுதிகளையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வழங்கியிருக்கிறார். ஆகவே தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதை. மக்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே குறுகிய விமர்சனங்களை முன்வைத்து மக்களை ஊக்கப்படுத்த வேண்டாம் என்ற விடயத்தையும் அவர் கூறியிருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த செய்தியில். ஆகவே 3 வருடங்கள் இதற்காக தேவைப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். மேரிகம தொடக்கம் குருநாகல் வரையிலான மத்திய அதிவேக பாதையினுடைய பகுதியை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். அதேபோல COVID-19 பெரும் தொற்று பரவல் குறைவடைந்துள்ளதாகவும் தடுப்பூசி மற்றும் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அதிகரித்தால் நாடு முன்னேற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே விவசாயி தாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே விரைவில் இந்த பயிர் செய்கை போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருப்பதாக நாங்கள் இங்கே பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில் பார்க்கிறோம். இது ஈழநாடு தந்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 3 ஆண்டுகள் நிச்சயமாக தேவை, அதற்குள் எப்படியாவது நிறைவேற்றி விடுவோம், என்னை நம்புங்கள் என்று உறுதிப்பட அவர் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில், துன்பத்தை அறிந்து மக்கள் உருவாக்கப்பட்ட அதாவது துன்பத்தை மக்கள் அறிந்ததற்கு பிறகுதான் இங்கே உருவாக்கப்பட்டது எங்களுடைய அரசு என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே கூறியிருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் ஈழநாடு பக்கத்தின் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டு மக்களின் துன்பத்தை அறிந்த மக்களால் உருவான அரசே தற்போதைய அரசு என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்திய அரசு நிதி உதவியினூடாக இலங்கையின் மலையகப் பகுதிகளில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய வீடமைப்பு வீட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பூரணப்படுத்தி அதனை பயனாளிகளுக்கு கையளிப்பதற்கான திறப்பு வழங்கக்கூடிய வைபவம் நேற்று இடம்பெற்றது. இதன் போதே அமைச்சர் இவ்வாறான விடயங்களை கூறியிருக்கிறார். அதில் குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது,
இன்றைய அரசு சிரமங்களுக்கு மத்தியிலும் தடைப்பட்டிருந்த அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்கிறது. அதற்கமைய மலையக பகுதிகளில் வீதிகளில் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றன. பெருந்தோட்ட பாடசாலைகள் இன்று தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டு வருகிறது. பொருளாதார ரீதியில் உலகமும் நமது நாடும் பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்திருக்கிறது. ஜனாதிபதியும் பிரதமரும் தலையிட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு கோதுமை மா சலுகையை வழங்க தீர்மானித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் 80 ரூபாவுக்கு கோதுமை மா வழங்க படுகிறது. ஜீவன் தொண்டமானின் வேண்டுகோளுக்கு அமையவே இந்த விடயம் சாத்தியமாக இருக்கிறது. ஆகவே நாட்டு மக்களினுடைய துன்பத்தை அறிந்த மக்களால் உருவான அரசே இதுவாகும். ஆகவே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பெருந்தோட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது அமைச்சர் நமல் ராஜபக்ஷ கூறியிருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிற ஒரு விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பொருளாதார தடையை இப்போதுதான் சிங்கள மக்கள் நன்றாக உணர்கிறார்கள் என்று ஸ்ரீதரடம்பி கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய தற்போதைய நிலைமை என்பது மிகவும் பாரிய பொருளாதார வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இது இலங்கை மட்டுமல்ல சர்வதேசத்தை கூட நாங்கள் உற்று நோக்கும் பொழுது மிகவும் பொருளாதாரம் என்பது பாரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பொருளாதார தடை குறித்து இப்பொழுதுதான் சிங்கள மக்கள் உணர்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக இச்செய்தியானது அமைந்திருக்கிறது. உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்வும் பாரம்பரிய தமிழர் விளையாட்டு நிகழ்வும் நேற்று உருத்திரபுரத்தில் இடம்பெற்ற பொழுது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற செய்தியை இங்கே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் அவதானிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்தும் அவர் கூறியிருக்கிறார் என்ன விடயங்கள் என்று நாங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியிருக்கக்கூடிய செய்தி என்று நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, தமிழர்களினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாங்கள் தான் பேணி வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அதற்கான முதுகெலும்பாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நாள் ஒரு பண்பாட்டு நாளாக உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம் முன்னெடுத்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே விவசாயிகளுக்கான பசலைகள் தடை செய்யப்பட்ட காரணத்தால் அறுவடை என்பது மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஏக்கரில் 8 அல்லது 9 பை நெல்லு தான் அறுவடை செய்கின்ற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இப்போது மியான்மரில் இருந்து வேறு நாடுகளில் இருந்து எத்தனையோ லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறு அங்கு ரசாயன முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசிகளை இறக்குமதி செய்ய முனைகிறார்கள். இங்கு விவசாயம் செய்பவர்களுக்கு உரத்தை பயன்படுத்த அரசு தடை விதித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அறுவடை செய்கின்ற காலத்தில் இலங்கையில் ஏனைய பகுதிகளில் சிலவற்றில் இனித்தான் இந்த விதைப்பு ஆரம்பமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்கின்ற காலத்தில் இந்த அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்வது மேலும் நமது மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பொருளாதார தடை என்பது பொருளாதாரத்தின் மீதான ஒரு வகையான ஆக்கிரமிப்பு என்பதும் இப்போதுதான் சிங்கள மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழர்கள் ஏற்கனவே இவற்றை நேரடியாக அனுபவித்து வாழ்ந்தவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறதை நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கிறோம். இந்த விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில் பொருளாதார வீழ்ச்சி, கனடா இது தொடர்பாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கையில் பொருளாதாரம் என்பது பாரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் கனடா அந்த நாட்டு பிரஜைகளை எச்சரித்திருக்கிறது என்கிறவராக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய தேவைகளை பற்றாக்குறையை நோக்கி நகர்கிறது என்று கனடா அரசானது கூறியிருக்கிறது. மருந்து பொருட்கள், எரிபொருள் மற்றும் உணவு என்பன இதில் உள்ளடங்குகிறது. பொருளாதார ஸ்திரத்தன்மை, சுகாதாரம் உள்ளிட்ட பொது சேவைகளையும் இது பாதிக்கும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய கனடிய பிரஜைகளுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்தியின் மூலம் அறிகிறோம். ஆகவே
உணவு, நீர் மற்றும் எரிபொருளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறது. பல சரக்கு கடைகள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களில் நீண்ட வரிசைகள் நீக்கும் நிலை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பிலான தகவல்களை உள்நாட்டு ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளுமாறும் இலங்கையில் உள்ள கெனடிய பிரஜைகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய தற்போதைய நிலையில் கருத்து கொண்டு இவ்வாறான எச்சரிக்கையை கனடா தன்னுடைய நாட்டு பிரஜைகள் அறிவித்திருக்கிறது என்பதை தன்னங்கள் இங்கே கூடிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி அமையப் போகிறது என்று பல்வேறுபட்ட வினாக்கள் இப்போதே எழுகிறது. ஆகவே இந்த நிலைமை என்பது மிகவும் மோசமாகலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதுக்கான சாத்தியங்கள், சாத்திய பாடுகள் குறைவாக இருக்கிறது என்று அரசு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. மக்கள் அதற்கு அஞ்ச வேண்டாம், நிச்சயமாக நாடு அவ்வளவு தூரம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படாது என்ற செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த படுத்ததாக இளநாடு வழங்கியிருக்கக்கூடிய இணைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் தேவாலயத்தில் மீட்கப்பட்ட கைக்குண்டால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, பாதுகாப்பு செயலாளர் கமல் தெரிவிப்பு என்கிறவராக தலைப்பிடப்பட்ட செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளை அனைத்து புனித தேவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையவில்லை என பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். தேவாலயங்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படாத போதிலும் விசாரணை திருப்திகரமான வகையில் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இங்கே பார்க்கலாம். 250 கிலோ கஞ்சாவுடன் இருவரும் வவுனியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கூட ஈழநாடு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட 250 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா ஈரப்பெரியங்குளம் போலீசார் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை எடுத்து சென்ற குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கூலர் ரக வாகனம் ஒன்றை நேற்று பிற்பகல் வவுனியா ஈரப்பெரியகுளம் சோதனை சாவடியில் வழிமறித்து சோதனை செய்த பொழுது அந்த வாகனத்தில் கஞ்சா மறைத்து கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே கூறப்படுகிறது. ஆகவே இதனை அந்த வாகனத்தை முழுமையாக சோதனை செய்த போது பொதி செய்யப்பட்ட நிலையில் 250 கிலோ கஞ்சாவானது இங்கே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது. உடமையில் வைத்திருந்தமை மற்றும் எடுத்துச் சென்றமை தொடர்பில் இருவர் கைதாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் இங்கே செய்திகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போது 4வது ஊசி தொடர்பில் அரசாங்கம் என்பது அவதானத்தை செலுத்துகிறது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் கோவிட்டினுடைய தாக்கத்தில் இருந்து மக்கள் மீண்டெழ வேண்டுமாக இருந்தால் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது 3வது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி கூட இப்போது செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு. அவ்வாறு இருக்கையில் 4வது தடுப்பூசி தொடர்பாக அரசு அவதானம் செலுத்துகிறது என்று இங்கே சுகாதார அமைச்சர் கெஹிலி ரங்குத்வெல நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்கிறவாறாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக இது அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கொரோனா வைரஸினுடைய தடுப்பூசியினுடைய 4வது டோஸ் தேவைப்பட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் கூறியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்ட டோஸ்களுக்காக சுமார் 35,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்றும் சுகாதார அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே 3வது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 4வது தடுப்பூசி தேவைப்பட்டால் நிச்சயமாக அதனையும் அரசு அதை செலுத்துவதற்கான நடவடிக்கையினையும் அரசு மேற்கொள்ளும் என்று சுகாதார அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுவரை நேரமும் ஈழநாடு பத்திரிகையில் வெளியாகியிருந்த முதற் பக்கத்தில் வெளியாகியிருந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் ஏனைய செய்திகள் என்ன கூறப்போகிறது, ஏனைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கக்கூடிய ஏனைய செய்திகள் என்ன கூறப்போகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பத்திரிகைகள் ஒரு பார்வை.
பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்ட் மால். இப்பொழுது நாங்கள் வலம்புரி பக்கத்தில் வலம்புரி பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய முதற் பக்கத்தினுடைய செய்திகள் என்ன எடுத்து எம்ப போகிறது என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு நாட்டையும் மக்களையும் மீட்போம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் உறுதி என்கிறவாறாக செய்தி கூட இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு நாட்டையும் மக்களையும் மீட்கெடுக்க உறுதி கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருப்பதாக நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் நாட்டை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியான நிலைமை ஒன்று இப்போது உருவாகி இருக்கிறது. மக்கள் மத்தியில் புதிய எதிர்பார்ப்புகள் தொடர்பில் நம்பிக்கை எழுந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பும் ஐக்கிய தேசிய கட்சி மீதான நம்பிக்கையும் இங்கு முக்கியமான ஒன்று என்று அவர் எடுத்து எம்பியிருக்கக்கூடிய செய்தியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கொள்கைகளில் மாற்றம் ஏற்படாதவாறு நாட்டை வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையான கொள்கை இல்லாவிடின் ஒருபோதும் மீட்டெடுக்க இயலாத நாட்டை என்று அவர் கூறியிருக்க கூடிய செய்தியானது இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இது வலம்புரி தந்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், லாக்டவுன் என்ற சொல்லுக்கு இனி தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக இங்கே பிரகடனப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கே கிளி ரம்பக்கில கூறியிருக்கிறார். கொரோனா வைரஸால் நாட்டுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இந்த வைரஸ் பெருந்தொற்றிற்கு மத்தியில் லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக்குவதற்கு தான் சுகாதார அமைச்சர் என்ற விதத்தில் தீர்மானித்துள்ளார் என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை முடக்குமாறு அனைவரும் கூறுவதானது மிகவும் இலகுவான ஒரு விடயம் என்றும், நாடு முடக்கப்பட்ட போதிலும் அரசு ஊழியர்களினுடைய சம்பளத்தை ஒரு ரூபாயிலேனும் குறைக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது வலம்புரி வழங்கியிருக்கக்கூடிய சொல்லாக அமைந்திருக்கிறது. அதாவது வலம்புரியில் வெளிவந்திருக்கக்கூடிய சொல், அதாவது லாக்டவுன் என்ற சொல்லுக்கு இனி தடை, இது சுகாதார அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இங்கே வலம்புரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது, இலங்கைக்கு உதவ எப்போதும் சீனா தயார், சீன வெளிவுகார அமைச்சர் தெரிவிப்பு என்கிறவாறான செய்தி கூட இங்கே நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் இந்த செய்தி என்ன கூறப்போகிறது என்பதை. சீனாவிடமிருந்து புதிதாக மற்றும் ஒரு கடனை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை அரசாங்கமானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு சீனா எப்பொழுதுமே தயார் என்று அந்த நாட்டினுடைய வெளிவுகார அமைச்சருடைய செயலாளர் கூறியிருக்கிறார். பீஜிங்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஆளுநர் அஜித் நிவார் கேப்ரலின் கருத்துக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்குகையிலேயே சீன வெளிவுகார அமைச்சருடைய செயலாளர் இவ்வாறு கூறியிருப்பதாக வலம்புரியானது தெளிவுபடுத்துகிறது. இலங்கை பொருளாதாரம், சமூக அபிவிருத்தி என்பவற்றிற்கு அவசியமான உதவிகளை சீனா எப்பொழுதும் வழங்கியது என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், எதிர்காலத்திலும் இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் கூறியிருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே சீனாவிடமிருந்து புதிதாக கடன்களை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு முன்னேற்றகரமான நிலையில் இருக்கிறதாகவும், இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், அதேபோல எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றும் இங்கே செய்தியானது எடுத்து எமுகிறது. ஆகவே சீனா எப்பொழுதும் இலங்கைக்கு தன்னுடைய முழுமையான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியானது கூறுகிறது. அடுத்ததாக ஆசிய கண்டத்தில் சுற்றுலாவுக்கு பாதுகாப்பான நாடாக இலங்கை தெரிவு என்கிறவாறாக செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. ஆசிய கண்டத்தில் சுற்றுலாத்துறைக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக இலங்கை இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனமானது தெரிவித்திருக்கிறது என்று இந்த செய்தியில் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரமாக இது பார்க்கப்படுகிறது என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியிருக்கக்கூடிய செய்தியாக இச்செய்தியானது அமைந்திருக்கிறது. ஆகவே மக்களினுடைய சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய விதமாக இந்த செய்தி காணப்படுகிறது என்பதை நாங்கள் கூறலாம். ஏனெனில் பாதுகாப்பாக இது இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கோவிட் நிலைமைகள் காரணமாக மூடப்பட்டிருந்த நாடு முழுமையாக திறக்கப்பட்டதன் பின்பு 3 மாதங்களில் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அதிகரித்த நிலையில் காணப்படுவதாகவும், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது கடந்த 11 நாட்களில் மொத்தமாக 31,688 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் சுற்றுலா பயணிகள்
எண்ணிக்கை 22,771 காணப்பட்டதோடு நவம்பர் மாதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 44,294 எண்ணிக்கையினரும் டிசம்பர் மாதம் அதனுடைய எண்ணிக்கை 31,688 பதிவாகியிருப்பதாகவும் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இது சுற்றுலாத்துறையை அதிகார சபையானது இங்கே தெரிவித்திருக்கிறது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியிருக்கக்கூடிய செய்தியாக இது காணப்படுகிறது. ஆகவே சுற்றுலாவுக்கு பாதுகாப்பான நாடாக இலங்கை தெளிவாக இருக்கிறது என்று வலம்புரி பத்திரிகை தந்திருக்கக்கூடிய செய்தியாக இது காணப்படுகிறது. அடுத்ததாக கோவிட் நிலவரங்கள் என்ன கூறுகிறது என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் மேலும் 160 பேர் என காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தனங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது ஒமிக்ரோனுடைய பரவல் என்பது அதிகமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொற்றாளர்களும் இடம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாட்டில் 160 புதிய ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் இடம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை மற்றும் மூலக்கூறு பிரிவினுடைய பிரதான மருத்துவர் சந்திம ஜீவந்திர இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் இலங்கையில் ஒமிக்ரோன் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாட்டில் அடையாளம் காணப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களில் 12 முதல் 24 வீதமானவர்கள் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் என்று இனம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக இங்கே காணப்படக்கூடிய நிலையில், அதேபோல கோவிட் மரணங்கள் பதிவாகி இருக்கிறது என நாங்கள் பார்க்கும் பொழுது கோவிட் மரணங்கள் மேலும் 7 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது என்று இங்கே கூறப்படுகிறது. ஆகவே இலங்கையில் இதுவரை பதிவாகி இருக்கக்கூடிய மொத்த கோவிட் மரணங்களினுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 15,197 அதிகரித்திருக்கிறது. நாட்டில் மேலும் 7 கோவிட் மரணங்களும் பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்போது கோவிட் மரணங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வலம்புரியில். ஆகவே தொடர்ந்தும் அடுத்ததாக நாங்கள் உதயன் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயனை பொறுத்தவரைக்கும் தமிழர் விவகாரம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் பெசில் ஜெய்சங்கர் பேச்சு என்கிறவாறான செய்தியானது இங்கே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் ஏலவே பார்த்த செய்தியாக காணப்படுவதால் அடுத்த செய்திக்கு எங்களுடைய பார்வையை திருப்பலாம். இலங்கையினுடைய பொருளாதாரம் கடும் மோசம், அடிப்படை தேவைகளும் பற்றாக்குறை என்று கனடா அரசு எச்சரிக்கை வழங்கியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே நாங்கள் உதயன் பத்திரிகையில் முதற் பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே உதயனை பொறுத்தவரைக்கும் இன்று முதற் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏலவே நாங்கள் பார்த்த செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பத்திரிகைகள் ஒரு பார்வை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்ட் மால். இப்பொழுது தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்திகளில் அதில் முதன்மை செய்தியாக பதிவாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சர்வதேச அழுத்தம் தேவை, கூட்டாக இணைந்து வலியுறுத்த தயாராகும் தமிழ் கட்சிகள். இது தினக்குரல் வழங்கிய முதன்மை செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும், இதற்கு சர்வதேசம் இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், கூட்டாக வலியுறுத்த தமிழ் கட்சிகள் தயாராகி வருகின்றன, இதற்கான ஆவணம் ஒன்றை தயாரித்து அதனை சர்வதேச நாடுகளுக்கு வழங்கக்கூடிய முயற்சிதான் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதையே நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது செல்வம் அடைக்கிலநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாகத்தான் இது காணப்படுகிறது. ஏலவே நாங்கள் செல்வம் அடைக்கிலநாதன் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். ஆகவே அடுத்த செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். நாட்டில் பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஊடகங்களே ஊதி பெரிதுபடுத்துகின்றன என்று அமைச்சர் டாக்லஸ் கூறியிருக்கிறார். 1.5 வருடங்களில் எல்லாம் சரியாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்று தினக்குரல் பத்திரிகை செய்தியை இங்கே பிரசுரித்திருக்கிறது. நாட்டில் தற்போது பெரிய பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை, ஊடகங்கள் தான் இவற்றை ஊதி பெருப்பிக்கின்றன என்று கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா கூறியிருக்கிறார். ஒட்டுசுட்டான் மாமடு சந்தி வெள்ளை பிள்ளையார் ஆலயத்தின் அறநெறி பாடசாலையில் ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று நாங்கள் செய்தியில் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம்.
ஆகவே நாட்டினுடைய நிலைமை ஒரு புறம் இருக்கும் பொழுது டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறான ஒரு செய்தியை எடுத்து எம்பி இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் ஊடகங்கள் மக்களுக்கு தவறான தகவல்களை சொல்வதாகத்தான் என்னால் உணர முடிகிறது. ஊடகங்கள் சொல்லும் அளவிற்கு நாட்டில் பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் ஊதி பெருப்பிக்கப்படுகின்றதாகவே நான் கருதுகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் தற்போது எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகளில் 1 முதல் 1.5 ஆண்டுக்குள் தீர்ந்துவிடும். நாங்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்கும் பொழுது கடந்த கால ஆட்சியாளர்கள் கஜானா காலியாக்கப்பட்டிருந்தது, திரைசேரியில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது என்றும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருக்கிறார் என்று நாங்கள் இந்த செய்தியில் பார்க்கிறோம். ஆகவே ஊடகங்கள் தான் இதை ஊதி பெருப்பிக்கின்றன என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்து இவ்வாறு அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது, யாழ்ப்பாண விமான நிலையம் வீதி விடுவிக்கப்படுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு இந்த தலையங்கமானது இங்கே காணப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் நேற்று ஆராய்வு என்றும் இங்கே கூறப்படுகிறது. உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் செல்லக்கூடிய கட்டுவன் மயிலட்டி வீதியில் 400 மீட்டர் வீதியை விடுவிக்க விமானப்படையினர் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றே கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்தும் இங்கே நாங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதை. உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமித்து எல்லையிடப்பட்டிருக்கக்கூடிய முட்கம்பி வீதியை 6 மீட்டர் அதாவது உள்நகர்த்தி வீதியை ஒழுங்கு அமைப்பதற்கு அதாவது ஒழுங்கமைக்க வழங்குவதற்கு படைத்தரப்பு கொள்கை ரீதியில் இணங்கி இருக்கிறது என்று இங்கே செய்தியானது கூறுகிறது. எனினும் இந்த வீதி எப்போது விடுவிக்கப்படும் என்பது ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. ஆகவே எனினும் இந்த வீதி எப்போது விடுவிக்கப்படும் என்பது குறித்த கால எல்லை அறிவிக்கப்படவில்லை. பாதுகாப்பு அமைச்சு உயர் மட்டத்தோடு பேசி இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டார தகவல்கள் தெரிவித்திருப்பதாக இங்கே கூறப்படுகிறது. ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கட்டுவன் மயிலட்டி 400 மீட்டர் வீதியை விடுவிக்க படைத்தரப்பு தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வருவதால் விமான நிலையத்திற்கு மாற்று வீதியை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இதனால் விமான நிலையத்திற்கான போக்குவரத்தில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் இந்த வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார். இருந்தாலும் அதன் பின்னரும் இந்த நடவடிக்கைகள் தாமதமடைந்து கொண்டிருக்கிறது. இதை செய்திகளது இதை கூறுகிறது. ஆகவே யாழ்ப்பாண விமான நிலைய வீதி விடுவிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியோடுதான் இந்த தலையங்கமானது பிரசுரமாக இருப்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக அமைந்திருக்கிறது, எரிமலை வெடிப்பை அடுத்து டொங்காவை தாக்கிய சுனாமி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை என்கிறவாறாக இங்கே தலைப்பிடப்பட்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். டொங்கா தீவுக்கு அருகில் உள்ள கடலுக்குள் எரிமலை வெடித்ததை அடுத்து அந்த நாட்டை பாரிய சுனாமி அலைகள் நேற்று தாக்கின. ஏராளமான வீடுகள் கட்டடங்கள் சுனாமி அலைகளால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறதாக இங்கே செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். எரிமலை வெடித்ததை அடுத்து பசிபிக் சமுத்திரத்தினுடைய தென் பிராந்தியத்தில் பாரிய நில அதிர்வு அதாவது மிகவும் பாரிய நில அதிர்வு என்பது பதிவாகி இருந்தது. இந்த எரிமலை டொங்காவினுடைய தலைநகரில் இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கடியில் அமைந்திருக்கிறது என்றே நாங்கள் இங்கே செய்தியில் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இங்கே செய்தி என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். எரிமலை வெடிப்பை அடுத்து அந்த நாடு முழுவதற்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி சென்றிருந்தார்கள். எரிமலையிலிருந்து வெளியாகிய புகை வானை நோக்கி 20 கிலோமீட்டர் உயரம் வரை சென்றதாக டொங்கா புவிச்சரிதவியல் சேவைகள் நிலையம் தெரிவித்திருக்கிறது. டொங்காவில் கடலுக்கடியில் சீற்றத்துடன் இருந்த எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட பல தென் பசிபிக் தீவு நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன என்றே இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியானது தெளிவுபடுத்துகிறது. இதனை அடுத்து குயின்ஸ்லாந்து நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியாவின் சில பகுதிகள் உட்பட கிழக்கு ஆஸ்திரேலியா முழுவதிலும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. நியூசிலாந்தின் அவசரகால முகாமைத்துவ நிறுவனம் அதனுடைய வடக்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகளுக்கு சுனாமி ஆபத்து தொடர்பான எச்சரிக்கையை விடுத்ததாகவும் நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கிறோம். செய்தியில் எரிமலை வெடித்த பகுதியில் இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர் சுற்றுவட்ட தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான மற்றும் அசாதாரண நீரோட்டங்கள் காணப்படும், கரையில் கணிக்க முடியாதவாறு அலைகளினுடைய வேகம் மாறுபட்ட அளவில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
அதே போல பிஜி தீவிலும் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. இது பிஜி தீவிலும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இங்கே பார்க்கலாம், அதாவது டொங்காவில் எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா சமோவாவின் தலைநகராக இருக்கக்கூடிய பாகோ பாகோவில் கடல் மட்டத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுனாமி அலைகள் ஏற்பட்டதாக அமெரிக்காவை தள்ளமாக கொண்ட பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்திருக்கிறது. டொங்காவில் ஏற்பட்ட இந்த எரிமலை வெடிப்பு சுமார் 8 நிமிடங்கள் நீடித்தது. இதனுடைய சத்தம் 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிஜி வரை கேட்டது என்று சொல்லப்படுகிறது. இதனை கேட்க முடிந்ததாக தலைநகர் சுவாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் எரிமலை வெடிப்பை அடுத்து நிலைமைகளை கண்காணித்து வருவதாக ஆஸ்திரேலிய கூட்டாட்சி அரசாங்கமானது கூறியிருக்கிறது. டொங்கா ஆதரவு கோரினால் வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் ஆஸ்திரேலிய தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே டொங்கா எங்களுடைய பசுமை குடும்பத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை செய்தி தொடர்பாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இப்போது இயற்கையும் செயற்கையும் மாறி மாறி மிகப்பெரிய அழிவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மிகவும் துன்பியலான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி என்ன கூறுகிறது என்பதை பார்த்தோம். அதாவது கடந்த ஆண்டு 2021 ஆண்டை பொறுத்தவரைக்கும் 1400 பில்லியன்களை அச்சடித்து குவித்திருக்கிறது இலங்கை என்று சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், வரலாற்றில் இல்லாதவாறு மிகப்பெரும் தொகைப்படத்தை இலங்கை மத்திய வங்கியானது, அதாவது கடந்த 2021 ஆண்டை பொறுத்தவரைக்கும் அச்சிட்டு குவித்திருக்கிறது. 2021 ஆண்டு இலங்கையில் 1400 பில்லியன் ரூபாய் பணம் அச்சடிக்கப்பட்டிருப்பதாக இங்கே செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த செய்தி என்ன எடுத்து இயம்ப போகிறது என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த நிலையில் பணத்தை அச்சிடுவதால் சில சிக்கல்கள் எழலாம் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அச்சிடப்படக்கூடிய பணத்தினுடைய அளவை இலங்கை மத்திய வங்கி குறைத்து தற்போது வருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே 2021 பொறுத்தவரைக்கும் இத்தனை பணங்கள், அதாவது இத்தனை பில்லியன் ரூபாய் பணங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் தான் திருத்தினேன் என சுமந்திரன் கூறுவது வடிவேல் பாணி நகைச்சுவை. இந்திய பிரதமருக்கான ஆவணத்தில் அவர் இணைந்தது வரலாறு தான், 13 அதற்கு அப்பால் என்பதுதான் பிரதான கோரிக்கை என்கிறார் சுரேஷ் என்கிறவராக இங்கே செய்தி ஒன்று காணப்படுகிறது. பார்க்கலாம், இந்திய பிரதமருக்கான ஆவணத்தில் தீர்வு முயற்சிகளினுடைய கடந்த கால வரலாறுகளை இணைத்துவிட்டு ஆவணத்தையே நான் திருத்தி முழுமையாக திருத்தினேன் என சுமந்திரன் வடிவேலு பாணி நகைச்சுவை போன்று மீண்டும் மீண்டும் கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று இங்கே அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை தினக்குரல் பத்திரிகையானது செய்தியை வழங்கியிருக்கிறது. தொடர்ந்தும் இங்கே செய்தியானதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்து என்ன கூறியிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே அவதானத்தை செலுத்தலாம். பார்க்கலாம், அந்த வகையில் 13 திருத்தம் முதலில் முழுமையாக அமல் செய்து அதற்கு மேலதிகமாக சென்று தமிழர் பிரச்சனையை தீர்க்க இலங்கைக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் கட்சிகள் இணைந்து தயாரித்த ஆவணத்தினுடைய பிரதான கோரிக்கை. ஆகவே இந்த பிரதான கோரிக்கை பல கட்சிகள் இணைந்து முதலிலேயே தயார் செய்தவைதான். இறுதியில் தமிழரசு கட்சி சார்பில் சுமந்திரன் சேர்ந்து கடந்த கால தீர்வு முயற்சியினுடைய வரலாறுகளைத்தான் வரலாற்றை இணைத்துவிட்டு ஆவணத்தையே நான் தான் முழுமையாக திருத்தினேன் என்று அவர் வடிவேலு பாணி நகைச்சுவை போன்று மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார், மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு கூறியிருக்கிறார். இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு கூறியிருக்கிறார். 13வது திருத்தம் முதலில் முழுமையாக அமல் செய்து அதற்கு மேலதிகமாக சென்று தமிழர் பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தக்கூடிய ஆவணத்தில் ராசம்பந்தன், மாவை சேனாதி ராஜா உள்ளிட்ட தமிழரசு கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்ட பின்னர் அனைவரும் இணைந்து தயாரித்த ஆவணை திட்டானே முழுமையாக திருத்தியதாக சுமந்திரன் மீண்டும் மீண்டும் கூறுவது பொய் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே சுமந்திரன் கூறியிருக்கக்கூடிய செய்தியானது வடிவேல் பாணி போன்று நகைச்சுவையாக இருக்கிறது என்பதை அவர் இங்கே கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படக்கூடிய நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பெசல் பேசியிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இலங்கைக்கு கடன் வழங்குகிறதா இந்தியா என்ற கேள்வி கணக்கிலோடு தலைப்பு இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவிடமிருந்து மேலும் $1.5 பில்லியன் கடனை பெற்றுக் கொள்வதற்கு நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ பேசியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள்
நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதி மற்றும் எரிபொருள் வாங்குவதற்காக $500 பில்லியன் கடன் வழங்குவது குறித்து இலங்கை நிதியமைச்சர் பிசல் ராஜபக்சே கலந்துரையாடியிருப்பதாக கூறப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்தியா மேலதிகமாக கடனை வழங்கப் போகிறதா என்ற கேள்வி தோரணையோடு தான் இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஏனைய செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, விமான நிலையங்களுக்கு வரக்கூடிய 4 வீதமானவர்களுக்கு ஒமைக்ரோன் தொற்று காணப்படுவதாக கூறப்படுகிறது. பார்க்கலாம், இலங்கை விமான நிலையங்களுக்கு நாளாந்தம் வரக்கூடியவர்களில் 4 வீதமானவர்களுக்கு ஒமிக்ரோன் தொற்றாளர்களாக இதுதான் இவர்கள் இடம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று மருத்துவ வல்லுநர் சங்கம் தெரிவித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கொரோனா தொற்றாளர்கள் குறித்து விளக்கம் அளித்த சங்கத்தினுடைய தலைவரான ரவி குமுதேஸ், நிலைமை மோசம் அடைவதை தடுப்பதற்காக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் வரக்கூடியவர்களுக்காகவே இந்த நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமையை எட்டுவதை தடுக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அதிகமாக இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுப்பது அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் PCR சோதனை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒமிக்ரான் பிறழ்வு நாட்டை அழிக்கக்கூடிய அபாயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நேர்மறை நோய் தொற்றுகளை கண்டறிவதற்கான செயல்முறை திறனற்றதாக இருப்பதால் அறிக்கையில் இருக்கக்கூடிய தரவு 100% துல்லியமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பார்க்கலாம், ஓட்டு மடத்தில் வாள்களுடன் வீடு புகுந்து கும்பல் ஒன்று அட்டகாசம் என்ற செய்திகளுடன் எங்கள் இங்கே பார்க்கிறோம். பார்க்கலாம் இதனுடைய விரிவான செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை. இயாழ் ஓட்டுமடம் ராழ்வாடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய வீடொன்றிற்குள் தைப்பொங்கல் தினமான வெள்ளிக்கிழமை இரவு வாள்களோடு புகுந்த 15 பேர் கொண்ட வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்துடைத்து 2,20,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தைப்பொங்கல் தினத்தன்று இரவு இளைஞர் குழுவினர் மதுபோதையில் ஓட்டுமிடம் எராலி வீதியில் நின்று அந்த பகுதி இளைஞர்களுடன் வீதியால் செல்பவர்களோடும் தகராறில் ஈடுபட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர் ஒருவரையும் இந்த கும்பல் தாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கும்பலை சேர்ந்தோர் தாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அந்த பகுதியில் புடவை கடையொன்றை நடாத்தி வரக்கூடிய குடும்பஸ்தர் தன்னுடைய குடும்பத்தினரோடு கல்வியங்காட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீடொன்றிற்கு சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சென்று விட்டு அவர் திரும்பி பட்டரக வாகனத்தில் வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய வாகனத்தை அங்கிருந்து செல்ல முடியாதவாறு வழிமறித்தும் அந்த குழுவினர் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்த குறித்த குழு இளம் குடும்பஸ்தர் மீதும் தாக்குதல் நடாத்தியிருக்கிறது. இதனை தடுக்க முற்பட்டு அவரது மனைவியும் தாக்கப்பட்டிருக்கிறார். சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியால் போலீசார் வந்த நிலையில் அவர்களை கண்டதும் தகராறில் ஈடுபட்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் பொழுது குறித்த குழுவினர் கைவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று யாழ்ப்பாண போலீசாரால் கைப்பட்டு போலீஸ் நிலையம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்ற போலீசாரினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தாக்குதலுக்கு உள்ளான இளம் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடும் பதிவு செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்வதற்கு இளம் குடும்பத்தர் சென்றிருந்தது என்பதை அறிந்து அவருடைய வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் வாள்களுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற 15 பேர் கொண்ட குழு வீட்டின் 2 கேட்டுகள், 4 கதிரைகள், மேசை என்று சுமார் 2,00,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வாள்களால் வெட்டி கடுமையாக சேதப்படுத்தியதோடு வீட்டின் அலுமாரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 2,20,000 ரூபாய் பெறுமதியான பணத்தையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்று இங்கே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியில் பார்க்கிறோம். இது ஓட்டுமடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக காணப்படுகிறது. தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இப்பொழுது பார்த்திருந்த நிலையில் அடுத்ததாக நாங்கள் ஈழநாடு ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஈழநாடு ஆசிரியர் தலையங்கம் கூறியிருக்கிறது, ஆட்சி கவிழ்ப்பின் சாத்தியம்.
ஏனெனில் நாட்டினுடைய நிலைமை, அதாவது நாடு பங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அரசு தலைவர்களால், அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்களால் முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்களாக காணப்படுகிறது. ஆகவே அரசியல் கட்சி வட்டாரங்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான செய்திகளை தான் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஆட்சி கவிழ்ப்பினுடைய சாத்தியம் என்று வினாக்குறியோடு இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தாங்கள் வெளியேறினால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியஸ்தரை சுமந்திரன் இது ஆட்சி ஏற்கனவே கவிழ்ந்து விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இது தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவைகள் அனைத்துமே அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்கள். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கட்சியினர் விமர்சிப்பது ஜனநாயக அரசியலில் சாதாரணமான ஒன்றுதான் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட ஒருபுறம் எதிரணியினர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய சூழலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அண்மையில் தெரிவித்திருந்த கருத்தொன்று சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய கூற்றை உற்று நோக்கினால் அவர் எவ்வளவு இலகுவாக அரசாங்கத்தை விட்டு கொடுத்துவிட போவதில்லை என்று தெரிகிறது என்று இங்கே ஆசிரியர் தலைங்கமானது இவ்வாறு கூறுகிறது. ஏனெனில் எதிர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டினுடைய ஆட்சியை கலைப்பது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கூறியிருக்கக்கூடிய கருத்து அவ்வாறு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது என்பதை தான் இங்கே ஆசிரியர் தலைங்கமானது தெளிவாக கூறுகிறது. ஒரு இளைஞர் தன்னிடம் கூறியதாக அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது ஏற்கனவே இந்த செய்தி வெளியாக இருந்தது. கொரோனா உங்களுடைய 2 வருடங்களை எடுத்துவிட்டது. நீங்கள் பல நல்ல விடயங்களை செய்யும் திட்டங்களோடு வந்தவர். கொரோனா வந்தமைக்கு நீங்கள் என்ன செய்வது? எனவே நீங்கள் ஏன் மக்களிடம் மேலும் கால அவகாசத்தை கேட்கக்கூடாது? தேர்தலுக்கு செல்லாமலேயே பொதுஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதியினுடைய ஆட்சியை காலத்தை நீடித்துக் கொள்ளும் வழிமுறை ஒன்றும் உண்டு. அதைத்தான் ஜனாதிபதி நினைவூட்டுகிறாரா என்ற கேள்வி ஆசிரியர் தலையங்கம் தெளிவாக எடுத்து எம்புகிறது. 1982 கால பகுதியில் ஜேஆர் ஜெயவர்தன இதனை வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறார் என்று கூறிடப்படுகிறது. ஜேஆரினால் முடிந்து ஒன்றை ஏன் தன்னால் செய்ய முடியாது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எண்ணினால் அதனை எவராலும் தவறென்று கூற முடியாது. ஆகவே அவ்வாறான ஒரு திட்டத்தோடு இருக்கிறார் என்று நாம் கூற வரவில்லை. அவ்வாறு நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கும் ஏதும் இல்லை என்று கூறுகிறோம். ஏனெனில் அந்த அளவுக்கு அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. அமைச்சர் நாமல் ராஜபக்சே தங்களினுடைய மக்கள் செல்வாக்கு சரிவடைந்திருக்கிறதை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அது தற்காலிகமான ஒன்றுதான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இது கடந்த வாரங்களில் இருந்து தொடர்ச்சியாக வெளியான செய்திகளினுடைய பின்னணியின் அடிப்படையில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே கோடிடக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் நாமல் ராஜபக்சே மக்களினுடைய செல்வாக்கு என்பது தங்கள் மத்தியில் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று உறவு இருந்தாலும் கூட, ஆனால் நிச்சயமாக அதை கால நீடிப்பாக செல்லும் என்ற அளவுக்கு இருக்காது என்ற விடயங்களையும் கூறியிருக்கிறார். ஆகவே இதில் நாங்கள் குறிப்பாக கூறக்கூடிய விடயம், முன்னரை போலவே அனைவரையும் மீளவும் ஒட்டி ஒன்று சேர்க்க வேண்டிய நிலைமையில் தற்போது இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாச ஒருவரே தனித்து, அதாவது பலமாக இருக்கிறார். இதன் அடிப்படையில் நோக்கினால் ராஜபக்சேக்களினுடைய தனித்து பலமாகவே இருக்கிறார்கள். அவர்களது பலம் அவர்கள் மட்டுமே விடுதலை புலிகளை அளித்தவர்கள் எனும் சிங்கள அபிப்பிராயமே அவர்களது இதுவரையான பலமாக இருக்கிறது. அதாவது சிங்களவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும் என்பதை பெரும்பாலான சிங்கள மக்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டால் மட்டுமே அவர்கள் வீழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பது போல் பொருளாதார நெருக்கடியின் சுமைகளை சுமக்க முடியாமல் போகும்போது அனைத்து கற்பனைகளும் காணாமல் போய்விடும். நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியான அப்படியான ஒன்றாகவே தெரிகிறது. 2 ஆண்டுகளுக்குள் இதனை சரியாக நேர்த்தியாக சரி செய்யாவிட்டால் ராஜபக்சேக்களுடைய வீழ்ச்சியை அவர்களால் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு முன்னர் கை கொடுத்த யுத்த வெற்றிவாதம் மீளவும் கை கொடுக்குமா? பதில் காலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டுமே உண்மை என்று ஆசிரியர் தலையங்கம் எடுத்து எம்புகிறது. எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார நிலைமையில் பாலாறும் தேனாரும் ஓடப்போவதில்லை. ஏனெனில் அந்த நிலைமையை நாடு ஏற்கனவே கடந்துவிட்டது. ஆனால் ஒரு விடயத்திற்கு ஆட்சி மாற்றங்கள் கை கொடுக்கும், அதாவது மேற்குலகத்தினுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு என்று ஆசிரியர் தலையங்கம் தெளிவாக தீட்டியிருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பினுடைய சாத்தியம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று
வினாக்குறியோடு இன்று ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆழமாக சிந்திக்கத்தக்க விடயங்கள் இன்று ஆசிரியர் தலையங்கம் பிரசுரித்திருக்கிறது என்பதை தனங்கள் இங்கே கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சி எவர் மாறினாலும் ஒன்று, அதாவது பாலாறும் தேனாறும் இங்கே நாட்டில் ஓடப்போவதில்லை. இருந்தாலும் கூட நிச்சயமாக மேற்குலகத்தினுடைய உதவிகளை நாடி ஓடக்கூடிய ஒரு நிலைமை இலங்கையை பொறுத்தவரைக்கும் உருவாகலாம். நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான செய்திகள் வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய பதவி காலத்தை நீடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அவ்வாறு செய்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையும் இருக்கிறது என்பதை ஆசிரியர் தலையங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதுவரை நேரமும் யாழ் குடா நாட்டிலிருந்து வெளியான பத்திரிகைகளிலிருந்து, ஈழநாடு வலம்புரி தினக்குரல், உதயன் பத்திரிகையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தது. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு என நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் தன் தமிழொலியோடு. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.